தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்களுடைய மறைசாட்சிய நிகழ்வை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றது. சார்லஸ் லுவாங்கா ஆப்பிரிக்க நாட்டு உகாண்டாவிலே வாழ்ந்தவர், கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர். அவருடைய அரசருக்கு எதிராக அவர்கள் கிறிஸ்துவ மதிப்பீடுகளுக்கு ஒழுங்குகளுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்து எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும், முக்கியமாக இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று தீய ஆட்சி செய்து வந்தார். அதற்கு சார்லஸ் லுவாங்கா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்களை ஒன்று திரட்டி போராடி வந்தார். ஆகவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார். அங்கேயும் கூட திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனுடைய சாட்சியாக அவர் வாழ்ந்தார். கடைசியிலே ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1886ஆம் ஆண்டு சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய 22 இளைஞர்களும் கொடுமையாக தீயிட்டு எரிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். பரிசுத்த பாப்பரசர் 6ஆம் சின்னப்பர் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 1964ஆம் ஆண்டு சார்லஸ் லுவாங்கா மற்றும் 22 தோழர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கினார்கள். புனித சார்லஸ் லுவாங்கா இளைஞர்களின் பாதுகாவலராக திருச்சபை வழங்கியிருக்கிறது. இன்று இளைஞர்கள் கடவுளுடைய சிந்தனையோடு இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று நாம் திருப்பலியில் கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனபருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக இளைஞர்கள் தவறான பாதையில் போவதை நாம் கவனித்துக் கொள்ளாமல் அவர்களை நல்வழிப்படுத்தாத நேரங்களுக்காக, இளைஞர்கள் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறதற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் அம்மீது இறக்கமை இத்தனை பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறைசாட்சியரின் ரத்தம் கிறிஸ்துவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவை என்னும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுபடையை தொடர்ந்து தரச் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்துதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம், 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 முடிய. இந் அன்பாந்த பிள்ளை திமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கேற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும்
அமைதியும் உரித்தாக்குக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ, அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராக கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தி வழியாக வழிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்துதனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கமுறுவதில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலதை பாடல் பல்லவி, நான் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். மறுமுறை கூறுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி, ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பல்லவி, ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 12:18-27 முடிய. A Gospel according to Mark, chapter 12, verses 18-27. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவி விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை குழந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார், ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர்.
அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றைய நற்செய்தியிலே உங்களுக்கு கடவுளும் தெரியவில்லை அவருடைய எண்ணங்களும் தெரியவில்லை என்று சொல்கிறார். 12 அதிகாரம் மார்க் 12:24 இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். இக்னரன்ஸ், அறியாமை எந்த ஒரு மனிதரையும் எந்த ஒரு பொருளையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறியாமைதான் இருளிலே கண் தெரியாத தடுமாறி போவதை போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் குறைகள் தவறுகள் இருக்கிறதென்றால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஞானத்தை அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ப்ராப்ளம்? பொதுவாக சொல்வார்கள், எந்த ஒரு பிரச்சனையிலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன, அது அது ரொம்ப முக்கியம், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கலாம். ஓகே, கண்ணாடி தம்ள கீழே விழுந்துருச்சு, எல்லாம் சிந்திருச்சு, வாட் நெக்ஸ்ட், உடஞ்சு போச்சு அவ்வளோதான், வாட் நெக்ஸ்ட். அதை அந்த கண்ணாடி துகள் தூள் இல்லாமல் எங்கும் இல்லாமல் சுத்தமாக எடுக்கணும், அந்த தண்ணி ஈரமாக இருக்கிறதெல்லாம் துடைக்கணும், அது இந்த இடத்த கிளீன் பண்ணணும், அதை எடுத்துக்கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும், முக்கியமாக அது எங்கும் மற்றவங்க காலில் படாத மாதிரி வேறு இடத்துல போட்டு வைக்கணும். வாட் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கியாச்சு, வாட் நெக்ஸ்ட், என்ன படிக்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாளைக்கு என்ன நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய படிப்பு எது, எதை படித்தா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பாதிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன? இங்கே இயேசு சொல்கிறார், மோசே சொன்ன சட்டத்தை சதுசெயர் வந்து சொல்றார். ஏன்னா அவங்க வந்து சதுசெயர்கள் வந்து உயிர்த்தெழுதல் இல்லை, இறந்து போனால் முடிஞ்சது அவங்க தான், அவங்க உயிர்த்தெழுத மாட்டாங்க என்று சதுசெயர் நினைக்கிறாங்க. ஆனால் பரிசெயர் வந்து உயிர்த்தெழுதல், வானதூதர்கள், இறந்தவர் மறுபடியும் வருவார் என்பதை பற்றி, இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றிய ஒரு கருத்து அவங்க வச்சிருக்கிறாங்க. இயேசுவனுடைய போதனை தான் அது. உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சொல்கிறார், உயிர்த்தெழுதல் வாழ்வும் நானே என்று சொல்கிறார், என்னில் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லுகிறார். ஆக அந்த செய்தியை அவர்கள் மறுக்க வேண்டும் என்பதற்காக சதுசெயர் வர்றாங்க. வந்து 7 பேர் ஒரு பொண்ணை மணந்துக்கிறாங்க. அது எப்படின்னா, முதல்ல ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறான், செத்து போயிறான், அதுக்கு அடுத்து மோசே சட்டப்படி குழந்தைகள் 7 பேர் இருக்காங்க, அவனுக்கு அடுத்து 6 பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைன் அதுக்கடுத்து குழந்தைன் அதுக்கடுத்து குழந்தை கல்யாணம் பண்ணிக்கலாம். மூத்த அண்ணன் இறந்த உடனே அடுத்த குழந்தைன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை பாக்கி கொடுக்கணும்னு இருக்கா, கல்யாணம் பண்ணுறான், அவனுக்கு குழந்தையில 2வது ஆளுக்கு குழந்தை, 7 பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. சின்ன பையன் அண்ணன் பொண்டாட்டியே அவன் கல்யாணம் பண்ணுறான் குழந்தை, அது மோயிசன் சட்டம். அந்த பொண்ணுக்கு பாவம், குழந்தை பாக்கியில் தாய்மை அடையட்டும் அப்படிங்கிற, வேற ஆம்பளைக்கு வரக்கூடாது, அது தப்பு, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் பொண்டாட்டி விதவையா இருக்கிறாங்க, அந்த கடைசி குழந்தன் அந்த உள்ளோட சின்ன பொண்ணு தான், பையன்தான், ஆனால் இவன் அவள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க ட்ரை பண்றான், ஆனால் அவனுக்கும் குழந்தை பாக்கியில் இந்த 7 பேர் செத்து போயிறான். அந்த பொண்ணு பாருங்க,
சில பேர் நம்ம ஊராக இருந்தால் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தரித்திரமாக இருந்துச்சு, இவ்வளோ கட்டினால தான் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பொண்ணு திட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு ஏழு ஆம்பளையும் குழந்தை பாக்கி கொடுக்க முடியல, இந்த ஏழு பேர்த்துட்டு பிரச்சனையா இல்லை அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனையா தெரியல, அந்த பிள்ளை கடைசியில் செத்து போகுது. இப்போ கேள்வி என்னன்னா, மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்னா ஏழு பேர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அப்போ அந்த பொண்ணு இந்த ஏழு பேருக்கு யாருக்கு பொண்டாட்டியா இருப்பா, அங்கே எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு சதுசெயர் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்று அரைகுறையான ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தப்பாத்தான் இருக்கு. அரைகுறைய தெரிஞ்சுட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சோம்னா தப்பு தப்பாத்தான் போகும். ஜூன் மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் கிரிக்கெட்டு, டிவி, விளையாட்டு, கம்ப்யூட்டர் கேம்ஸு, அப்போ நெட்டு, யூடியூப்பு, இப்படியே விளையாட்டு போல் அங்கே போய் விளையாடுறது, இங்கே போய் விளையாடுறது, ஜாலியாக இருக்கிற சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் செய்யாமல் சரியாக படிக்காமல் இன்றைக்கி எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணி விட்டோம் தர்ம பாஸு. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய இனம் வருங்கால சந்ததி அறிவில்லாமல் பிறக்கணும், அறிவில்லாமல் சந்ததி ஆகணும், அறிவில்லாமல் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை இன்னும் மக்கா போகணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்ட சதியோ என்று தோன்றுகிறது. எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற படிக்கல, எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் போ, தர்ம பாஸ், ஏதோ தெரிஞ்சவன் அது வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் போட்டுங்க, பாஸ் ஆகிக்கிட்டோம். படிக்காம எப்படி ஒன்னாம் கிளாஸ் வந்து படிக்காமயே அவங்க பாஸ் பண்ணிடணும்னு ஒரு மைண்டு குழந்தைகள் மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அவன் படிக்கவே மாட்டான், படிக்காம பாஸ் பண்ணிடலாம், நம்ம பாஸ் பண்ணா போகும். அதனால நான் ஜாலியை சொல்லலாம், அட தர்ம பாஸ் வாட போலாம் விளையாட போலாம் அப்படின்னு போயிடுவாங்க. இந்த தலைமுறை நாளைக்கு மக்கு தலைமுறையா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை, இவங்க அரை வேக்காடுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை கா வேக்காடு தான் இருக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற குரோமசோம் தான், இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஜீன் தான் போகும். மக்கு ஜீவனா இருந்துச்சுன்னா மரமண்டையா இருக்கிற ஒரு ஜீன் அடுத்த குழந்தையில வந்து அரை மண்டையா தரும், கால் மண்டையா தரும். இங்கே சதுசேயர்கள் எதையுமே கத்துக்க மாட்டாங்க, ஆனா செத்தவங்க அவ்வளவுதான், அவங்களுக்கு உயிர் தெழுதல் இல்லை. ஆனா இயேசு வந்து குற்றம் சுமத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, உயிர் தெழுதல் இருக்குன்னு சொல்றீங்களே. ஏழு பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க, ஏழு பேர் செத்து போயிட்டாங்க, அந்த பொம்பளையும் செத்து போயிட்டாங்க, ரெண்டு எல்லாமே மோச்சத்து போயிட்டாங்க. அங்கே இந்த பொண்ணு ஏழு பேர்த்துக்கு பொண்டாட்டியா இருப்பாளா, அல்லது மூத்த அண்ணனுக்கு மட்டும் பொண்டாட்டியாளா, கடைசியில் கல்யாணம் பண்ணினேன் அவன் தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், கடைசியில் மற்றவங்களும் செத்து போயிட்டாங்க, அப்போ அவனுக்கு பொண்டாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏசு சொல்லுறாரு, என்னையா பேச்சு பேசுறீங்க, அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல. ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, மோயிசின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கடைசியில் சொல்லி முடிக்கிற. தப்பா புரிஞ்சுக்காதீங்க, மிக சிறப்பா பர்ஃபெக்டா தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் இங்க சொல்லுகிற மார்க் 12:24 மறுபடி படிக்கலாம். இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். ஒன்று, மறைநூல் தெரியல தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வல்லமையும் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த கடவுளை தெரிஞ்சுக்கணும்னா மறைநூல் படிக்கணும். இதை படித்தாதான் அவரை புரிஞ்சுக்க முடியும், அவரை மேலே அனுபவிச்சாதான் இதை படிக்க முடியும். நம்ம கடவுள் ரொம்ப முக்கியம், அவர்கிட்ட நம்ம சேரணும் அப்படிங்கிறவங்க பைபிளை படிப்பாங்க. இன்னைக்கு சார்லஸ் லுவாங்க தோழர்களாக இருக்கிறாங்க, இவர் லுவாங்க LWANGA லுவாங்கா, ஆனால் அந்த நாட்டு மன்னன் முவாங்கா MWANGA, அந்த மன்னன் பேர் முவாங்கா. 1886 அவர்களெல்லாம் தீயிட்டு கொண்டு போட்டாங்க அந்த அரசன். ஏன்னா அந்த மன்னன் தீயவனாக இருந்தான், ஆகவே தீய பழக்க பழக்கங்கள் எல்லாம் எல்லாரும் செய்யற ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிறான். ஏன்னா அவன் தப்பான வழியில் போறதுனால எப்படி வேணா பண்ணிக்கங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறான். சார்லஸ் இருப்பாங்க, இல்லை திருச்சபைக்கு விரோதமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நீங்கள் மாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் இளைஞர்களை திரட்டி
போராட்டம் பண்ணுகிறார். அவங்களெல்லாம் இப்படி சிறையில் போட்டுறாங்க. அங்கேயும் கூட அந்த உண்மையுள்ளவராக விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். கடவுளை அறிந்திருக்கிறார். கடவுளின் திருநூலை அவர் அறிந்ததனால் தான் அதற்கு எதிராக இருக்கிறதை அவர் எதிர்த்து பேசுகிறார். அதை தடுக்க பார்க்கிறார். அவர்களை தீயிட்டு எரித்து கொண்டு விடுகிறார். யாரு? அந்த முவாங்கா அப்படிங்கிற அரசன். ஜூன் 3 இதே நாளிலே 1886 அந்த முவாங்கா, அந்த உகாண்டா அரசன், உகாண்டா நாட்டின் அரசன் முவாங்கா, இந்த லுவாங்கா, சார்லஸ் லுவாங்கா மற்றும் 22 இளைஞர்களை அவரோடு சேர்த்து போராடியவர்கள் அத்தனை பேரும் லைனாக நிற்க வச்சு கம்பத்தில் கட்டி நெருப்பு நெருப்பிட்டு அவர்களை எல்லாம் எரித்து கொன்று போட்டார். அவர்கள் அப்பொழுதும் உண்மையாக இருக்கிறார்கள். ஆகவேதான் நம்முடைய பரிசுத்த பாப்பரசர்கள் போப் பால் VI அருள் சின்னப்பர் அவர் அக்டோபர் 18 1964 அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார். இன்று இந்த உகாண்டா நாட்டு அரசன் முவாங்கா அந்த நாட்டு இளைஞர்களை தவறான வழியில் போனாலும் தவறில்லை, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை சார்லஸ் லுவாங்க 22 இளைஞர்கள் எதிர்த்து நின்றாங்க கடவுளுக்காக. ஏனென்றால் அவர்கள் சரியான கருத்தை கொண்டிருந்தார்கள். மறைநூலையும் தெரிந்திருந்தார்கள். கடவுளின் வல்லமையும் தெரிந்திருந்தார்கள். அவருக்கு எதிரான எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கட்டளை கொடுக்கக்கூடாது. கடவுளுடைய கட்டளை ஒன்று உண்டு, அதைத்தானும் கடைபிடிக்க வேண்டும். எந்த நாட்டு மன்னனும் கடவுளுடைய சட்டத்துக்கு எதிராக யாரும் சட்டத்திட்டங்களை தீட்டக்கூடாது என்று அவர் எதிர்த்து நின்றார். ஆகவேதான் அவர் உறுதியாக நின்றார். இன்று அந்த இன்று இளைஞர்கள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீன இளைஞர்கள் தவறான வழியில் போறாங்க. சமீபத்தில் 8 படிக்கிற பையன் 4 படிக்கிற பிள்ளைய கற்பழிக்க முயற்சி பண்ணி ரெண்டு பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவன் அந்த பொண்ணை தவறான பார்வையில் பார்க்கிறான். அந்த பொண்ணு நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள போகுது. இவன் பின்னாடி போய் அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய கடுக்க பார்க்கறான், வன்முறை பயன்படுத்துகிறான். அந்த பிள்ளை எதிர்த்து நிக்கிறதுனால கல் எடுத்து போட்டு கொண்டு போடுகிறான். 8 மாணவன். சமீபத்துல ஒரு இளைஞன் அப்பாவும் பையனும் ஒன்னா தண்ணி போடுறாங்க. ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது. அவன் நேர பக்கத்துக்கு ஒரு இந்து கோயில் இருக்கு, அங்க ஒரு ஐயனார் சிலர் நாங்கள் பெரிய 60 மாட்டி தொங்க வச்சிருப்பாங்க, அப்படி நிக்க வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய 60 நிக்க வச்சிருப்பாங்க. அந்த 60 எடுத்து போய் அவங்க அப்பா காலை வெட்டிவிட்டான். வெட்டிட்டு போதையில என்ன செய்யறன்னு தெரியல. அவங்க அப்பா கீழே விழுந்து கிடக்கிறாரு. இவன் வீட்டுக்கு வெளியே ஜட்டியோட அந்த அருவாலை பிடிச்சி, பெரிய அருவாலை பிடிச்சி செவுத்தோரமா நின்றுட்டு அருவாலை தாங்களா பிடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். இன்று இளைஞர்கள் அவ்வளவு மோசமான பாதையில போய் கொண்டிருக்கிறார்கள். இன்று மீடியா அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இட்ஸ் ஓபன் ஃபார் எவ்ரிபடி. எல்லா கையிலும் செல்போன் இருக்கு. இந்த செல்போன்ல தான் எல்லாம் வந்திருக்கு. சாத்தான் அந்த ஏவாளுக்கு ஆப்பிள் பழத்தை கொடுத்தான், அந்த பழத்தை சாப்பிட சொன்னான். இன்னைக்கு சாத்தான் அந்த செல்போனை கொடுத்துருக்க. அந்த காலத்துல குழந்தை கையில கிளுகிழப்ப கொடுத்து விளையாடு அப்படிம்பாங்க. ஏன்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கையில கிளுகிழப்ப கொடுத்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. அந்த குழந்தை அது பாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், நம்ம அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். இன்னைக்கு சாத்தான் கடவுள், கோயில், பைபிள், ஜபம் இப்படி போறதெல்லாம் வேணாம் இந்த செல்போனை படி. இன்னைக்கு இந்த செல்போனுக்குள்ள எல்லாருமே உள்ள போயிட்டோம். அன்புக்கினியவர்களே, ஜுமான்ஜி அப்படின்னு ஒரு ஆங்கில படம் பார்த்துருப்பீங்க, ஜுமான்ஜி. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில அந்த பாக்ஸுக்குள்ள எல்லா உலகத்து இருக்கிற அத்தனையும் உள்ளுக்கு எழுதிட்டு போகும். பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கொஞ்ச நாள் அந்த அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே அது கருத்து போயிடும். அந்த அப்படி அந்த ஒளி இழந்து அப்படி கருத்து போய் என்ன செய்யும், இப்படி குழி ஆயிரும். இப்படி இருக்கிற சூரியன் இப்படி குழி ஆயிரும். இது பள்ளமா போயிடும். இந்த சூரியன் உள்ள இழுத்து இப்படி போயிடும், கூமாச்சுமா இப்படி கூம்பு மாதிரி கீழே உள்ள இழுத்து சுருங்கிடும். இது கருந்துளையா மாறிடும். அந்த இடம் உள்ள இருக்கிற எத்தனை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும்.
ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணார். இந்த பிளாக் ஹோல் அவர் சொன்னால் கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அந்தாலும் எங்கே போனாருன்னு தெரில. கடவுள் இல்லைன்னு சொல்ல அந்தாலும் கைகால் வராது, கண்ணு மட்டும் தான் வேலை செய்யும். அத்தனையும் ஆண்டவர் போட்டு தள்ளினார். கையு கால் ஒன்றுமே வேலை செய்யாது, கண்ணு மட்டும்தான். அப்படி கண்ணிலேயே அப்பையும் கண்ணை வச்சுக்கிட்டே டைப் பண்ணுவோம். அப்படி கண்ணை அது கண்ணோட அசைவு வச்சு என்ன எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சு வீல் சேர்ல அப்படியே படுத்து கிடப்பார். ஒரு மூமெண்ட் இருக்காது. ஆனால் அந்தால அந்த நீ செருப்பு சாணியில் முக்கி அடித்தா கூட அப்படித்தான் இருப்பேன் அப்படின்ன மாதிரி அந்தால கடைசி வரையும் ஸ்டீவன் ஹாப்கின்ஸ் அப்படி தான் இருந்தார். கடவுள் இல்லை தான் சொல்லிக்கிட்டார். இந்த பிளாக் ஹோலை பற்றி தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார். அந்த பிளாக் ஹோல் அந்த அந்த உள்ளே எழுத்துவோம், அது பக்கத்தில் எது போனால் கூட உள்ளே எழுத்துவோம், ஒளியை கூட எழுத்துறோம். நினைக்கிறான் ஒளி இருக்கலங்க லைட்டு, அது எவ்வளோ ஃபாஸ்ட், அதை கூட பயங்கரமாக எழுத்துருப்பாம். அது பக்கம் போனால் கூட எழுத்துருப்பாம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. அது பக்கத்தில் இருக்கிற சூரிய மண்டலத்துக்கு கூட உள்ளே எழுத்துருப்பாமா அவ்வளவு. அது மாதிரி இந்த ஜுமாஞ்சி படத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் உள்ளே எழுத்துறோம். அது போல் இந்த செல்ஃபோனுக்குள்ள எல்லா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் உள்ளே போயிட்டாங்க. ஒரு சனி இருந்தாவே பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு சனியின் தூக்கி வச்சுக்குவோம் நம்ம. இதை நல்ல முறையில் பயன்படுத்தலாம், மிகச்சிறந்த பணி. இன்னைக்கு நமக்கு ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக இந்த செல்ஃபோனில் எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். நிறைய வீடியோ எடிட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்க்குறோம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள. இது நல்ல விஷயத்தை பயன்படுத்தலாம். இது முழுசாக அறிஞ்சுக்கணும், இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எட்டாம் கிளாஸ் பையன் இந்த செல்ஃபோனை டிவியில் மீடியாவில் இன்டர்நெட்டில் அவன் பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் அவன் நிறைய பார்த்து நிறச்சிக்கிட்டான். அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்களை எல்லாம் தூக்கி அவன் நிறச்சிக்கிட்டான். அந்த இப்போ பாருங்கள், பைக்கில் போகும்போது காரில் போகும்போது சினிமா பாட்டு போடுவோம். சினிமா பாட்டில் ஒரு 2% தான் தத்துவ பாடல்கள் இருக்கும், அன்பை பற்றி மதிப்பீடுகளை பற்றி இருக்கும். வெற்றி பெறணும் அப்படின்னு போட்டிருக்கோம், அன்பாக இருக்கணும் கொஞ்சம் தான் இருக்கும். பெரும்பாலான பாட்டு பாரு குத்துப்பாட்டு, குத்துப்பாட்டு தான். இலைமறைக்காயா செக்ஸத்தை மையப்படுத்தி பேசு, இந்த எல்லா பாட்டும் இருக்கு. பொண்ணுடைய உடம்பை பற்றி தான் பாட்டு இருக்கு, ஆம்பளையுடைய உடம்பை பற்றி தான் இருக்கு. அழகு பற்றி, செக்ஸை பற்றி, இன்பத்தை பற்றி, கலவியை பற்றி, மோகத்தை பற்றி, காமத்தை பற்றி தான். இலைமறைக்காயா பச்சை பச்சையா கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, இந்த முட்டோன்னு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடம்பு எவ்வளவுக்குள்ள தெரிய வைக்க முடியுமோ கொஞ்சமாக மறைச்சிட்டு அதை டிவியில் எல்லாரும் அந்த டிவியில் டான்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உடல் அசைவுகளெல்லாம் அவ்வளவு காமத்துக்குரியதை, காமத்தை தூண்டு விதமாக இருக்கும். அப்பா அம்மா பிள்ளைங்க அக்கா தங்கச்சி அத்தனை பேர் டே பார்த்துட்டு இருப்பாங்க. வெக்கம் வேமா சூசோ எதுவுமே நமக்கு இருக்கிறது இல்லை. வெக்கமான சூடு சொரணித்தானா வேமா சூசோ ஒன்றுமே இருக்காது, அப்படியே பார்த்துட்டு அந்த அளவுக்கு நம்ம மறந்து போயிட்டோம். அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு டப்புனு ஏஞ்சி போகிறாங்க. ஒரு சில பார்த்து டப்புன்னு ஏதாவது படம் வச்சு ஏஞ்சி போயிடுவாங்க, சில சேனல் மாற்றிடுவாங்க. ஆனால் சில பேர் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகள் டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, இட்டு பாட்டு அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு. குழந்தைகள் அவ்வளோ செக்ஸி அந்த குத்து பாட்டுக்கு ஆட சொல்லுவாங்க. ஒரு முடிஸில் நாம் பங்குசாமியார் இருக்கும் பொழுது அந்த ஸ்கூலில் டான்ஸ் ஆனுவல் டே, அதில் ஆனுவல் டே ப்ரோக்ராமில் என்னென்ன பாட்டு பாட போகிறாங்க அதை எனக்கு காமிக்கணும், நல்ல பாட்டை தான் அதான் அனுமதிப்பேன், இல்லைன்னா அனுமதிக்க மாட்டேன், அந்த பாட்டுக்கு தான் நீங்கள் டான்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். நான் கரஸ்பாண்டன்ட். அப்போ பார்த்தா என்கிட்ட ஒரு சிலர் மட்டும் கொடுக்கல, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அடாவடியாக பண்ணுவாங்க. அவங்க தான் அங்கே தான் வந்து கரஸ்பாண்டன் மாதிரி வெச்சம் மாதிரி நடந்துக்குவாங்க. நான் கடைசி நேரத்தில் பார்த்தேன், ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு இந்த பாட்டு எப்படி இன்க்ளூட் பண்ணீங்க, இந்த பாட்டு நீங்கள் மொதல் எனக்கு கொடுக்கலையே. இல்லைங்க, அவங்க இப்போ தான் கொடுத்தாங்க. என்ன பாட்டு வாங்கி பார்த்தா அந்த பாட்டை கேட்டு பார்த்தா ரொம்ப மோசம், விபச்சாரி பாடுற பாட்டு அது. ஒரு விபச்சாரி பாடுற பாட்டை அவங்க அப்பனும் அம்மாவும் அந்த பிள்ளைய மகளை டான்ஸ் ஆட சொல்கிறாங்க, அதே மாதிரி டான்ஸ் ஆட சொல்கிறாங்க.
நான் சொன்னேன் இதை நான் அனுமதிக்க முடியாது, நீங்க வேற பாட்டு பண்ணுங்க, அது எப்படி முடியுன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. ஒரே நான் வந்து கலாட்டு பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் கேட்டேன், ஏப்பா ஒரு பொண்ணு விபச்சாரியான்னு கேட்டேன். நான் அப்படி பேசுறேன், ஒரு விபச்சாரி பாடுற பாட்டை உன் பொண்ணை எல்லாத்துக்கும் முன்னாடி பாட வச்சு உபச்சாரி ஆடுற மாதிரி ஆட விடுறீங்க, அது ரைட்டா தப்பா சொல்ல? இல்ல அப்படிலாம் தப்பு. நீ முத அந்த பாட்டு கேளு, என்னென்ன வார்த்தை வருது பாரு. இந்த பொண்ணு வரட்டுமா, அந்த அப்படி வரட்டுமா, இப்படி வரட்டுமான்னு சொல்லி ஆம்பளைகிட்ட ஒரு விபச்சாரி பாடுற பாட்டை உன் பொண்ணை ஒரு விபச்சாரி மாதிரி அத்தனை பேத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க, 1000 பேத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு விபச்சாரி மாதிரி ஆடப்படுறியா? நீ என்ன பேச்சு பேசுற? நீ என் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு, அந்த பிள்ளைங்க நல்ல வழியை நடத்தும், அதெல்லாம் நம்ப முடியாது. அது பெரிய பிரச்சனை பண்ண இல்லை, அப்படிதான் ஆடுவேன். நீ உன் பொண்ணை விபச்சாரி வீட்டில் போய் பொண்ணு மாதிரி விபச்சாரி மாதிரி ஆடுவிடு, ஆனால் ஸ்கூலில் நான் ஆடுவோம். இது கிறிஸ்துவ பள்ளிக்கூடம், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. என் பள்ளிக்கூடத்துக்கு அதுக்குன்னு மதிப்பு இருக்குது. நீ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆடிக்கணும், உனக்கு நீ உனக்கு அது தப்புன்னு தெரிலன்னா நான் ஒத்துக்க முடியுமா? குட்டி போம் ரியல் பிரச்சனை பண்ணாங்க, என்ன வேணால் பண்ணிக்க போகிறோம். இன்னைக்கு அதெல்லாம் தப்பாகவே தெரியறது இல்லை. ஒரு ஒரு விபச்சாரி பாடக்கூடிய பாட்டை நல்ல நல்ல குத்து பாட்டு நீங்க இருக்காங்க, அந்த பாட்டு மியூசிக்காக போட்டு அந்த வார்த்தை பார்க்கணுமா இல்லையா? 1000 பேர் பார்க்குவோம், பிள்ளை அறகுறைய ட்ரெஸ் பண்ணு, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பண்ண வைக்கிறானு. இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு சார்லஸ் சொல்லுவாங்க, அந்த மூவாங்க அரசன் வந்து இளைஞர்களை தப்பா போங்க, எப்படி வேணா போய்ங்க, நான் கண்டுக்க மாட்டேன், தப்பே கிடையாது, போங்க என்ஜாய் பண்ணுங்க, எப்படி வேணா இருந்துக்கங்க. ஒரு பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனி, அந்த கம்பெனியில செப்டிக் டேங்க் அடைச்சிக்கிச்சு, பத்திரிக்கையில வந்தது. அந்த செப்டிக் டேங்கு அடைச்சிக்கிச்சு, போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் பிளாஸ்டிக்கு அடைச்சு கிடக்குது, என்னன்னா ஃபுல்லா காண்டம், எல்லாம் காண்டமா உள்ளுக்கு அடைச்சு கிடக்கு, அவ்வளவு காண்டம் உள்ளவே அடைச்சு கிடக்கு. எப்படி வேணா இருந்துக்கலாம், நான் காசு கொடுக்குறேன் சம்பளம், நீ எப்படியோ இருந்துக்கு, எனக்கு வேலை நடந்தா சரி. பத்திரிக்கையில வந்துச்சு, இன்னைக்கு தப்பே கிடையாது, நீயும் ஓகே நானும் ஓகே. அப்ப தப்பு எங்க வருது, வன்முறை எங்க வருது? நான் விருப்பப்பட்டு வர்றேன், நீ விருப்பப்பட்டு வர்ற, நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. போ குளிச்சா சரியா போச்சு, கொன்றா பாவம் தின்றால் போச்சு. தப்பு பண்ணும்போது முதல் தர தப்பு பண்ணும்போது தப்பா தெரியும், மனசு குத்தும், அப்புறமேட்டு அதை தூக்கி எரிஞ்சிட்டு போனா தப்பு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு செல்போன் மீடியா அந்த மூவாங்க அரசனை போல எது வேணா தப்பு, நீ உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். நீங்க செல்போன்ல நீங்க இன்டர்நெட்ல யூடியூப்ல நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அது சம்பந்தமாவே உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும். நீங்க ஆன்மீக சம்பந்தமா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான எல்லா வீடியோவும் வரும். நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி பாத்தீங்கன்னா அது சம்பந்தமாவே வரும். அல்லது எது சம்பந்தமா, என்ன தீய காரியங்கள், என்னென்ன கேட்குறீங்களோ, நீங்க சுனாமி பத்தி பாத்தீங்கன்னா அந்த படமாவே உங்களுக்கு எல்லாம் வந்து சரி, எல்லாம் வந்து உனக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பாங்க. பிரபஞ்சம் நம்மளோட மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அது நம்ம நோக்கி இழுத்துட்டு வரோம் சொல்லுவாங்க. இயேசுவை பற்றி, இயேசுவனுடைய ஆற்றல், இயேசுவனுடைய ஞானம், வல்லமை எனக்கு வேண்டும், பரிசுத்தாவி வேண்டும் என்று ஜபிக்கிறவங்களுக்கு பரிசுத்தாங்க, அது கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எங்க இருந்தாலும் நம்மை நோக்கி வரும். பணம் பணம் தேடிட்டு இருக்கிறோம், எனக்கு நான் பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறவங்களா, அவங்களுக்கு பணம் வந்து கொட்டும், நான் நல்லா இருக்கணும், ஐயோ பணம் வந்துருச்சு, இவங்க ஆசைப்படாம பணம் வந்துடும், அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு அவங்க நிம்மதி இல்லாம போராட ஆரம்பிச்சோம், ஐயோ எனக்கு பணம் போதும்னு சொன்னா கூட பணம் வந்துகிட்டே இருக்கு, ஏன்னா அந்த ஸ்பீடு நினைச்சது வந்துகிட்டே இருக்கு, கொட்டிக்கிட்டே இருக்கு, பயப்படுவாங்க. சில விஷயங்கள் தெரியாம இளைஞர்கள்
சந்தோஷத்துல மயக்கத்துல ஒரு பாதையில போயிடுறாங்க, கடைசியில மாட்டிக்கிறாங்க, சிக்கிக்கிறாங்க, வெளியில வர முடியாது. பாவம் பின்தொடரும் வேதம் சொல்லுகிறது. பாவம் பின்தொடரும், விட்டுட்டு போகாது. ஒருத்தன் ஆத்துல போகும்பொழுது ஒரு பெரிய கம்பளி நினைச்சிட்டு போய் பிடிக்கிறான். ஆத்துல ஒன்று அடிச்சிட்டு போகுது, கம்பளி கம்பளி போர்வை, அதை போய் எடுக்கிறான். அடிச்சிட்டு பார்த்து அது கரடி. அப்போ கத்துறாங்க, கரடி ஆத்துல இழுத்துட்டு போகுது, கட்டி அவனையும் கட்டி பிடிச்சிக்கிச்சு. ரெண்டு பேரும் போறாங்க, கத்துறாங்க, அது வாடா இல்லைங்க, அது விட்டுட்டு வாடா, நான் விட்டுட்டேன், ஆனால் அது பிடிச்சிக்கிச்சு, கரடிங்க அது, நான் ஏதோ கம்பளி நினைச்சேன், கரடி பிடிச்சிக்கிச்சு. அது மாதிரி இளைஞர்கள் இன்று செல்போனுக்குள்ள போனவங்க அவங்களால வெளிவர முடியல. இந்த படத்தை தான் போல்டர்கைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவர்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷம் இருக்கு, போல்டர்கைஸ்ட் அப்படின்ற படம் எடுத்திருக்காரு. ஒரு டிவிக்குள்ள அவங்க குழந்தையெல்லாம் செத்து போகிறது, கொடுமையாகிறது, பிசாசு வந்து அந்த டிவி மூலமாக அழிக்கிற, அந்த குடும்பமே அழிஞ்சு வேறொரு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அப்பவே தீர்க்கதரிசியாக டிவி குழந்தைகள் அத்தனை பேரையும் சாகடிக்க போகுது, வாழ்வாதாரங்கள், அவருடைய மதிப்பீடுகள், தலைமுறையும் அழிக்க போகுது அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். இன்னைக்கு இந்த செல்போன் வந்து குட்டி, இதை பார்த்தீங்கன்னா அது பெரிய பிசாசு, டிவி பெரிய பிசாசு, இது குட்டி பிசாசு. ஆனால் டிவி எப்படி இந்த குட்டி பிசாசா, அந்த பெரிய பிசாசு எல்லா பெண்களும் டிவி சீரியல் மூலமாக எல்லா பெண்களுடைய மனதையும் கெடுத்து அன்பு பாசம் பற்று விட்டு கொடுத்தல் மன்னித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பழி வாங்குறது, பொறாமப்படுறது, குள்ள நெறித்தனம் பண்ணுறது, குழி பறிக்கிறது, மற்றவங்களை கெடுக்கிறது, கோபம் ஆங்காரம் பரவ எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுக்குது. அது பெரிய பிசாசு, இது குட்டி பிசாசு. குழந்தைகளையும் சின்ன இளைஞர்களையும் இது அழிக்குது. பெரிய டிவி பெண்களை ஆண்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்குது. குட்டி பிசாசு சின்னவங்களெல்லாம் அழிக்குது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கு. நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள். நியாயமான கருத்துக்களை கொண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா அம்மா, அப்பா வெளியில் தம் அடிச்சுட்டு வந்துட்டு தம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் நல்லா இருக்கும். அப்பா அம்மா பக்தி உள்ள பிள்ளைகளாக, கடவுளுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, ஜபிக்கக்கூடிய பெற்றோர்களாக, விவிலியம் படிக்கக்கூடிய பெற்றோர்களாக, ஆலயம் சார்ந்த காரியங்களிலே அக்கறையும் உண்மையுமாக இருக்கிற பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் நாளைய திருச்சபையை, இறை திருச்சபையை, இறை அரசை கட்டி எழுப்ப முடியும். இல்லை என்றால் கிறிஸ்தவ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆலயங்களுக்கு பூசிக்கு போகாத குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. பூசிக்கே போகாம டியூஷன், விளையாட்டு, ஜாலியாக வீட்டில் இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ற குழந்தைகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கட்டும், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், காலையில் 10 மணிக்கு எழுந்திருக்க விடுவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கிடுவாங்க, டிவி செல்போன் ஜாலியாக இருக்கிறாங்க, பூசி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நிறைய பெற்றோர் இப்போ காலகட்டத்தில் அது ஒரு குழந்தை வச்சிருக்கிறாங்க, அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கிறாங்க. நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு விட்டுறாங்க. வலுக்கட்டாக கூட்டிகிட்டு போனால் பிள்ளை என்னமோ ஆயிடுவோம். ஆ, ஒரு குழந்தை பெற்றுருக்குறோம், அது 10 பார்த்து வளர்க்கணும், அது விருப்பப்படியே விட்டு நாளைக்கு அது அட்டங்கா பிடாரியா ஆணவம் பிடிச்ச குழந்தையாவது வளர்க்கிற ஒரு குழந்தை இருக்கிற ஒரு பண்பு பழக்கம் இன்னொரு 10 வருஷம் தொடர்ந்துன்னு வச்சுங்களேன், இவங்க இந்த குடும்பத்தில் ஒரு பையன், அந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு இவங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விசேஷம் நடந்தனா அவங்க குடும்பத்தில் ஒரு 4 பேர், இவங்க குடும்பத்தில் 4 பேர் தான் அனாதியாக கொண்டாடும். அன்புக்கினியவர்கள், அதில் தான் நம்ம பாப்பரசர் அவர் சொல்ல 3 குழந்தை மினிமம் இருக்கணும். குழந்தை பெற்றுக்கணும். நான் யார் கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்ககிட்ட வாக்கு வாங்க, நீ 3 குழந்தையாவது நீங்கள் பெற்றுக்கணும், மினிமம் 2, மேக்ஸிமம் 3, கட்டாயம் 3 குழந்தை இருந்தா தான் நாளைக்கு அன்புள்ள சமுதாயம், சமூகம், இறை அரசு வளரும். பகிர்தல், அன்பு செலுத்தக்கூடிய மன்னிப்பு, உதவி செய்தல், இரக்கம், இதெல்லாம் தான் அந்த 3 குழந்தை கற்றுக்கும். ஒரு குழந்தை இருந்தால் இந்த மதிப்பீடுகளே தெரியாது, இரக்கம்னா என்னன்னே தெரியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற என்னன்னு தெரியாது. ஆக நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் எல்லாவற்றையும் மறுபடியும் யோசித்து பார்ப்போம். நம்முடைய செயல்கள் எல்லாம்
எல்லாத்தையும் யோசனை பண்ணிப்போம். இந்த செல்போன் பார்ப்போம், இந்த செல்போன் நமக்கு எத்தனை நேரத்தை இது இழுக்குது, நம்முடைய கவனத்தை இந்த செல்போனுக்குள்ள நம்ம எவ்வளவு நேரம் நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம், உள்ள இருக்க எப்போ வெளியே வர்றோம், ஏன் வெளியே வர முடியல, காலையில் எழு நைட் படுக்கும்போது பார்த்துட்டே தான் செல்போன்ல நம்ம தூங்குறோம், காலையில் எழுந்தபோது முதல்ல செல்போன் எடுக்கிறோம்னா நாம இதுக்கு அடிமை ஆயிட்டோம்னு அர்த்தம். இதை காலுக்கு கீழே தான் வச்சுக்கணும், நம்ம வேலைக்காரன் நமக்கு தேவையானது மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். அன்புக்கினியவர்களே, தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் மறுபரிசீலனை செய்து சீராக்கி ஒழுங்குபடுத்தி நல் வழியில நடப்போம். முக்கியமாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அந்த சார்லஸ் லுவாங்காவை போல இளைஞர்களுக்கு நல் வழியை காண்பித்தாரே, அந்த தீய அனைத்தையும் எதிர்த்து நின்றாரு, அதே போல நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கின்ற உங்க வீட்டில் இருக்கிற டிவி, செல்போனு, கம்ப்யூட்டர் கேம்ஸு, இது எல்லாவற்றையும் கட்டுப்பாடாக சுய கட்டுப்பாடோடு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒழுக்கத்தை உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தால் தான் நாளைக்கு இந்த குழந்தைகள் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முடியும். அந்த குடும்பத்தில் தான் கடவுளுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படும், அங்குதான் கடவுள் வந்து குடியிருப்பார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனை இறைவா, சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்களைப் போல நாங்களும் மறைநூலை முழுமையாக அறிந்து கடவுளாகிய உம்முடைய வல்லமையை மாண்பை உணர்ந்து தெரிந்து உமக்குரிய பிள்ளைகளாக தெளிவான அறிவும் ஞானமும் கொண்டு தவறுகள் தவறான சிந்தனைகளை எல்லாம் களைந்து உமக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள்தாரம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம், ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் உமது திருமண ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு வந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க எனக்கு கழுவீரலும், பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானி பலி, எல்லாம் அல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமக்கு பலிப்பொருட்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிப்பிடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அருட்பெறும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவத்தவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிறாது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது,
தூயவர் 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 பான் படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட விளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தியை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இது நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவு முது இறப்பினை அறிக்கிடுகின்றோம் முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமு நின்றும் கூலியும் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகங்கு பரவி இருக்கும் முசுரபியின் நினைவு குந்திரளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும் தந்தையை நிறுவலிலிருந்து அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர் அருளாயி என்னும் அடியார்களின் நினைவு குந்திரளும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இறக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும் மேல் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்திரளும் கண்களை முடிகிறந்த அனைவருக்கா ஜெய்விப்போம் முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவுக்குந்தும் துருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணீத்தான பிடித மரியாள் அவருடைய கணவரான பிடித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் குந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்கள் மற்றும் புனிதர் அனைவருடனும் புனித சலைத் மாதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தது பரமருளமை மன்றாடுகின்றோம் ஆமென் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரி ஒன்றிப்பெல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமென் 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுப்பெய தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம்
உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்ற நிம்மதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துருவையை நம்பிக்கை கண்ணோக்கி முத்துருவலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தெழுகிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்குகிறவர். இச்செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, தேவின் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர்களின் மறை சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திருவுணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாக இருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிட்டு நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திற்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வீசரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அனைவரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் தோழர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலீத் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.